ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் ப்ரீடிங் பற்றின வீடியோ, அப்புறம் வந்துட்டு மீன்களுக்கான ஃபீடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீன்களை எப்படிலாம் கேர் பண்ணிக்குது அப்படின்ற பற்றி பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம ஃப்ரைசிங்களுக்கு பற்றி கேர் பண்ணுறது பற்றி போட்டிருக்கோம், பட் டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டோம். பட் இன்றைக்கி அதை பற்றின ஒரு வீடியோ தான் போட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைசிங்கெல்லாம் வந்து எப்படி பார்த்துக்கிறது, உங்கள் வீட்டில் இப்போ ப்ரைஸ் போட்டதுமே பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் காலி ஆயிடுது, அதாவது காணாமல் போயிடுது, பேரண்ட்ஸ் சாப்பிடுது, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குறதுன்னு தெரில, ஃபீடிங் கொடுக்காமலே நிறைய மீன் இறந்து போயிடுது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் என்னன்றதை பற்றின ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம கப்பி ஃபிஷோட டேங்க் தான். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கப்பி ஃபிஷில் வந்துட்டு இப்போ இத்தனை இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் போட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரெக்னென்ட் கப்பி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அந்த கப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போட்டுச்சு. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போட்டுச்சு. இப்போ அதோட ப்ரைஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம இதில் தான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம் ப்ரெக்னென்ட்டான கப்பியை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ப்ரெக்னென்ட்னு சொன்ன கப்பி. அது இப்போ நேற்று ப்ரைஸ் போட்டுருச்சு. அதோடய ப்ரைஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. எப்படி ஒரு 30+ ப்ரைஸ் இதில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் செப்பரேட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இருங்க. சரி, இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக எடுத்த ஃப்ரைஸை வச்சு காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியுமேன்றதுக்காக நான் இதை வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் என்ன ஃப்ரைஸ் வந்துட்டு கேர் பண்ணுறதுனாலும் எதை வந்து சாகம் பார்த்துக்கினாலுமே சேம் மெத்தேட் தான் வரும், 1-2 ஃப்ரைஸ் தவிர. அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே. இதான் பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷோட ஃப்ரைஸ் எல்லாம் பிடிச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் 2-3 பேட்ச் மீன்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியும் இருக்கும், அப்புறம் அதுக்கு அடுத்த பேட்ச்சு, அப்புறம் அதுக்கு அடுத்த பேட்சாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ளது. டெய்லெலாம் பார்த்தீங்கன்னாலே கலர் வந்திருக்கும் அந்த மாதிரி. அதை விட பார்த்திங்கன்னா, நேற்று போட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதை இங்கிட்டு இருக்குது, இந்த சைடு போயிட்டுருக்கு. இது புது இடத்துல பிடிச்சி போட்டிருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியும், எந்த அளவு சரியாக தெரிஞ்சதா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பேட்சில் உள்ள ப்ரைஸுங்க. இந்த ப்ரைஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரீட் பண்ணிட்டோம், ப்ரீட் பண்ணி குட்டி போட்டாச்சு. இது வந்து குட்டி போடுற மீன், அதாவது நம்ம கப்பி ஃபிஷோட ப்ரைஸ் தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது. இதெல்லாமல் நிறைய வந்துட்டு எக்லே பண்ணுற ப்ரைஸும் இருக்குது, அதுவும் வேறு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்ஷு, பீட்டா ஃபிஷ்ஷு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதாவது பீட்டா ஃபிஷ்ஷுங்களாம் பார்த்திங்கன்னா வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதுக்கு வந்துட்டு லைஃப் வீடு கொடுத்தா மட்டும் தான் ஃப்ரைஸுங்களை வந்து காப்பாற்ற முடியும். மீதி கோல்டு, ஜீப்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோ, ஏஞ்சல், இந்த மாதிரி நிறைய ப்ரைஸுங்களை வந்துட்டு சேம் இதே மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம ப்ரைஸிங்லாம் பார்க்குறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் எடுத்து ப்ரீட் விட்டுவோம், ப்ரெக்னென்ட் ஆயிரும், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போட்டுரும், அதுக்கப்புறம் ப்ரைஸுங்களை வந்ததுக்கப்புறம் ப்ரைஸுங்களை எப்படி காப்பாற்றுன்றது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்துடும், அதுங்களுக்கு என்ன ஃபீடிங் கொடுக்குறதுன்னு தெரியாது. ஃபீடிங் நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கவும் மாட்டோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க வந்துட்டு ஒவ்வொரு நாள் இறக்க தொடங்கிடும். அது இல்லாமல் ப்ரைஸ் போட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க, 2-3 நாள் முடிஞ்சு தான் போய் பார்ப்பாங்க. அப்போ போய் பார்த்தா டேங்க்கில் வந்து ஃப்ரைஸ் கொஞ்சம் தான் இருக்கும். சரி, நாளைக்கு வந்து பார்க்கலாமே, அடுத்த நாள் வந்து பார்ப்பாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இருக்க ஃப்ரைஸ் இன்னமும் கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரைஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பேரண்ட் வந்து ரொம்ப பசியில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபீமேல் கப்பி, இது கப்பியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரியும், இதை வந்து அதை மற்ற எக்லே பண்ணுற ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கே வந்துட்டு சாப்பிடும். அதாவது பார்த்திங்கன்னா எக்லே பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கவனித்து பார்த்துக்கலன்னா எக்கே சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஒரு இருக்குது. நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கப்பி, மாலி, அப்புறம் பிளாட்டு, இந்த மாதிரி மீன்களோட ப்ரைஸ் எல்லாம் காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் டவுட்டில் இருக்கவங்களுக்கும் கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்காக தான் இது சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ப்ரீட் பண்ணி இந்த குட்டிங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்ற கற்றுக்கிட்டீங்கனாலே அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றுற அளவுக்கு வந்துட்டு நாலேஜ் வந்துடும், எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட் நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரைஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பேரண்ட்லாம் ரொம்ப பசியாக இருக்கும், குட்டிங்களை சாப்பிட நிறைய வாய்ப்பு இருக்குது, சாப்பிடவே செய்யும். அந்த டைம் நம்ம ஃபீட் பண்ணனா கொஞ்சம் கஷ்டம் தான், அதுதான் குட்டிங்களும் கவுண்ட் ரொம்ப கம்மியாயிரும். அந்த டைம்ல பார்த்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வாட்டர் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட டேங்க்லேயே வந்துட்டு ஒன்று பேரண்ட்டை செப்பரேட் பண்ணிடணும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா குட்டிங்களை வந்துட்டு அதில் இருக்க அந்த தண்ணியோடய எடுத்து வேறு எதுக்கு செப்பரேட் பண்ணிடணும். ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு 2 டேஸ் கூட நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ண தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா குட்டி போட டைமில் அவங்க, அதாவது பேரண்ட் இதுலேருந்தே வந்துட்டு அதுங்களுக்கு 2 நாளைக்கு தேவையான ஃபீடு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்குங்க. அதனால் நீங்கள் 2 நாளைக்கு எந்த ஃபீடும் பண்ண தேவை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீட் ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபீட் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பன்னோடது, அப்புறம் ப்ரெட்டு, அந்த மாதிரியான இது கொடுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இதான் இது, இந்த பன்னு இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் ஃபீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஏன் இதை ஃபீட் பண்ணலான்னிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளரும், அது எல்லாமே சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால் ஈஸ்ட் இருக்கனால சீக்கிரமாக மீன் க்ரோத் ஆகிறதுக்கு
இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். அதாவது எக் ஒர்க்கு, அதாவது முட்டையோட மஞ்சள் கருவு வச்சுட்டு இருக்கிறதே ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கிறதே அதிகமாக இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் அது. அதுவும் வந்துட்டு நீங்கள் ஃப்ரைஸுங்களுக்கு வந்துட்டு லிக்விடாகவும் கொடுக்கலாம், இல்லை ஃபீடாக பெல்லட் சைஸாகவும் பண்ணி கொடுக்கலாம். அது எப்படின்றத பற்றி நான் வீடியோவும் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் மீனோட ஃப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் கோல்டுலேருந்து எல்லாமே வந்துட்டு அந்த இதாக எடுத்துக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடெல்லாம் எடுத்துக்கும், இந்த ஃபீடையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபீடும் எடுத்துக்கும். அது இல்லாமல் ஒரு வேளை உங்கள்கிட்ட ஃபீடிங் இல்லை, நான் இந்த மாதிரி எதுவுமே ரெடி பண்ண வைக்காமல் இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குற நார்மல் பெல்லெட்டே இருக்கும், அதையே வந்துட்டு நீங்கள் க்ரஷ் பண்ணி அதாவது பொடி பண்ணி கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கனாலும் மீன் வந்து எடுத்துக்கும். அதாவது அதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 or 2 days நீங்கள் அப்படி கொடுக்கலாம், ஆனால் ரெகுலராக கொடுக்க முடியாது. ரெகுலராக நீங்கள் உங்கள் ஃப்ரைஸை வந்துட்டு சீக்கிரம் வளர்க்கணும், க்ரோத் எடுக்கணும், கலரேஷன் கொண்டு வரணும்னா அதுக்கான ஃபீடிங்ஸை கொடுக்கணும். அதாவது ஃப்ரைஸுங்களுக்கும் செப்பரேட்டாக ஃபீடிங்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு கப்பி, அதாவது நம்மகிட்ட நார்மலாக ஃப்ரைஸுங்களுக்கு எல்லா ஃப்ரைஸுங்களுக்குமே அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஃபீட் இருந்துச்சு, அந்த ஃபீட் முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஓட்ஸ் கொடுப்பேன், ஓட்ஸ்லேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஓட்ஸும் கொடுப்பேன். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொடி பண்ணிட்டு ஓட்ஸையும் கொடுப்பேன், அதையும் பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துக்கும் மீன். இப்போ உங்களுக்கு ஃபீட் பண்ணி காமிக்கிறோம், அதாவது இந்த பண்ணோட தான் ஃபீட் பண்ணுறேன். இது இப்போ நம்ம புது டேங்க்ல எடுத்து போட்டிருக்கனால மீன் எடுத்துக்கிறதுக்காது போட்டிருக்கேன். நான் மற்ற டேங்கில் காமிச்சு தரேன், வாங்க. இந்த டேங்கில் இருக்க ஃப்ரைஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுலேயும் ஃப்ரைஸ் இருக்குது, எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு ஃப்ரைஸுங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்டுமே எடுத்துக்கும் பாருங்கள். போட்டதுமே வந்துட்டு ஃப்ரைஸாக எடுத்துக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது தண்ணியில் போட்டு அடுத்த செகண்ட் ஊறிடும். அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக மாறிடும். அதாவது உங்கள் ஃப்ரைஸிங் என்ன சைஸு வாயிருக்கோ அந்த சைஸ்க்கு போகிற மாதிரி ஃபீடிங்காக அது மாறிடும். ஊறுனதுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஃப்ரைஸுங்களுக்கும் சாப்பிட வந்துட்டு ரொம்ப ரொம்ப இது வசதியாக இருக்கும். அதாவது இது ஃப்ரைஸுங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட் வந்து எல்லாமே சாப்பிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கப்பி வளர்க்குறவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபீடிங்கை பற்றின ஒரு பயம் இருக்காது, ஏன்னா என்ன ஃபீடிங் கொடுத்தாலும் மேக்ஸிமம் கப்பி எடுத்துக்கும். இதை பார்த்தி இப்போ நான் கொடுக்குற ஃபீடிங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே எடுத்துக்குதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீட் பண்ணவும் கூடாது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா உங்கள் டேங்க்கு நல்லது. இல்லைனா பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு இதோட வேஸ்டேஜ்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிரும். அடியில் போயிட்டு வேஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸுங்க வந்துட்டு சாப்பிடாது. அதை பேரண்ட் ஒரு சில மீன் சாப்பிடாமல் இருக்க பேலன்ஸ்லாம் என்ன பற்றி பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே கலங்கிடும். கலங்கும் போது தண்ணியோட அப்படியே கலர் சேஞ்ச், அப்படியே ஒரு ஒயிட் கலர் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சமாக கொடுத்து ஃபீட் பண்ணிங்கன்னா போதும். சாப்பிட சாப்பிட கொடுங்க, ஃப்ரைஸுங்களுக்கும் சரி பேரண்ட்டுகளும் சரி, அதிகமாக ஃபீட் பண்ணிடாதீங்க. ஃபீட் பண்ணினாலும் உங்கள் டேங்க்கும் அழுக்காயிரும், அப்புறம் வந்துட்டு கஷ்டமாயிரும். உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறது அந்த மாதிரிலான்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 days, 2 days, அதாவது 3 days வரைக்கும் உள்ள ஃபீடிங் தான் நான் சொல்லியிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு பிறந்த டைமில் என்னென்ன ஃபீடிங் கொடுக்குறது, இதே ஒரு 1 week எப்படி கண்டினியூ பண்ணுறதுனு பார்த்தீங்கன்னா இதே ஃபீடிங்கை கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதாவது கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஃப்ரைஸ்க்காக இருப்பு இந்த ஃபீடிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்க பெல்லெட்டையே கூட க்ரஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு 2-3 days கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப நீ 1 week இல்லாட்டி இதே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, இது தான் இருக்கு வேறு வாங்குறதுக்கெலாம் டைம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஃப்ரைஸிங்களை வந்துட்டு சீக்கிரம் வளர்க்கணும், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று செத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று இறக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்துட்டு உங்கள் டேங்க்லேருந்து நீங்கள் வந்துட்டு குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா புது தண்ணிக்கு எடுத்து மாற்றிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு தண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த தண்ணிக்கு எடுத்து ஃப்ரைஸுங்களை வந்துட்டு பேரண்ட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்ற பயத்தில் எடுத்து வைப்பீங்க. அதாவது யாராவது சொன்னது நான் சொன்னதை கூட இருக்கலாம், ஃப்ரைஸுங்களை செப்பரேட் பண்ணணுன்றத வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஒரு ஃப்ரைஸ் செப்பரேட் பண்ணணுன்றதுக்காக வேறு தண்ணியில் வந்துட்டு ஃப்ரைஸ் எடுத்து விட்ருவீங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லாட்டி ஒரு நாள் கூட இருக்கும், இல்லாட்டி அடுத்த நாள் பார்த்தீங்கனாலும் மீன் இறந்துடும், குட்டிங்க இறந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, நான் ஃபீடிங்கும் கொடுத்தேன் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி செப்பரேட் பண்ணேன், அப்பளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் இறந்துச்சுன்னா இது தான் இதாக காரணமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குட்டிங்க போட்டதும் பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்துட்டு என்ன தண்ணியில் இருக்கோ அந்த தண்ணியிலே வைக்கணும். அப்போ தான் அதுங்களுக்கு சர்வைவ் ஆகும், கரெக்டாக இருக்கும். அதுங்க பிறந்தப்போ அது இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சின்ன குட்டிங்க பிறந்த குட்டிங்கிற மாதிரி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுங்களுக்கு நம்ம அந்த தண்ணியிலே விடும்போது தான் அதுங்களுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்வைவ் ஆகிருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பேரண்ட்டை எடுத்து செப்பரேட் பண்ணுவீங்க, இல்லைனா நீங்கள் குட்டிங்களை செப்பரேட் பண்ணுறதா இருந்தாலுமே கூட அதில் இருக்க தண்ணியவே எடுத்து கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுருக்கோங்க. இல்லாட்டி ஒரு 50% தண்ணி வந்துட்டு அதில் இருக்கிறதும் ஒரு 50% தண்ணி நீங்கள் வேறு தண்ணியை கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லாட்டினா நீங்கள் ஆல்ரெடியே மீனுக்குன்னு வச்சுருந்து வேறு ஏதாச்சும் டேங்க்கில் நீங்கள் ஒரு நிறைய மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாச்சும் டேங்கில் இருக்க மீன் தண்ணியை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரைஸ் இறக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு, அதாவது டெத் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃப்ரைஸ் சர்வேவாக கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸுங்களுக்கு தண்ணி மாற்றி விட்டுட்டீங்க, இது ஒரு 1 week வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஃப்ரைஸுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகணும், அதாவது பார்த்திங்கன்னா இடம் தண்ணி எல்லாமே செட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 1 week ஃபீட் பண்ணுங்கள். கம்மியாக ஃபீட் பண்ணினாலே போதும். அதாவது பார்த்திங்கன்னா அது என்ன ஃபீடு எடுத்துக்குதுன்னு பார்த்துக்கோங்க, அது என்ன எடுத்துக்கோதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபீட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய ஃபீஷ் ட்ரை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணாலும் இப்போ நான் சொன்னதும் கூட எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபீடிங் இருந்தாலும். நான் வேறு கப்பி ஃபிஷ்க்காக இல்லை மற்ற எல்லா ப்ரைஸ்க்கும் வேறு ஃபீடிங் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபீடிங் முடிஞ்சு போச்சு, அது வந்ததுக்கப்புறம் அதோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஃபீடிங் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா வந்து மீன்லாம் சீக்கிரம் க்ரோத் ஆயிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கலர் வந்துடும், நல்லா பிரைட்னஸாகவே கலர் வந்துடும். நான் இங்கே ப்ரீடான மீனும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங்லாம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அது கேரளா ஃபுட்டு, அது கொடுத்தீங்கனாலும் சீக்கிரமாக உங்கள் மீன் வந்து க்ரோத் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சாகிறது வேறு என்ன காரணங்களாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேங்க்லேயே விடக்கூடாது. டேங்க்லேயே விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மீன், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில் வச்சுருப்பீங்க. அதை பார்த்திங்கன்னா கப்பியில் இருக்குது, இப்போ கப்பி பீஸை நம்ம ப்ரீட் விட்டு குட்டி எடுத்துருக்கணும், அதில் மாலி வேறு கோல்டு அந்த மாதிரி டேங்க்லாம் இருக்கும். இந்த குட்டி குட்டி மீன் நம்ம பெரிய பெரிய மீன்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு ஈஸியாகவே ஆயிரும். அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும் போது பெரிய மீன்களோட வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் எல்லாமே சேர்ந்து இந்த ஃப்ரைஸுங்களை அட்டாக் பண்ணும். எந்த மீனாக இருந்தாலுமே கப்பி பீஸ்ன்ட்டு இல்லாமல் எல்லா மீனுமே குட்டி பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா மற்ற மீன்லாம் இருக்கே ப்ரோ அதெல்லாம் பார்த்துக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்காது. மற்ற மீன்லாம் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து இந்த ஃப்ரைஸுங்களை வந்து அட்டாக் பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா சாப்பிடும். நானே லைவாக பார்த்துருக்கேன், எனக்கே அந்த மாதிரி நடந்துக்கு. நான் ஒரு வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு டேங்கில் அதான் மொத்தமாக எல்லா மீனும் இருந்துச்சு, குட்டி போட்டுச்சு நான் கவனிக்கலை. ஈவினிங் ஓகே மார்னிங் பார்த்து குட்டி போட்டுச்சு, நான் ஒரு வேலையாக போயிட்டேன். வந்து பார்க்கும்போது குட்டிங்க கவுண்ட் ரொம்ப கம்மியாச்சு. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இது நான் வந்துட்டு நம்ம பேரண்ட் மட்டும் சாப்பிடாது, மற்ற மீனுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவுமே எடுத்துக்கும் சாப்பிடுவோம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு என்னன்னு தெரியல, லைஃப் இடி எடுத்துக்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. ஃப்ரைஸிங்னு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுங்க யதார்த்தமாக சாப்பிட்றதோ இல்லை வேணும்னு சாப்பிட்றதோன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க டேங்கில் இப்போ நீங்கள் ப்ரீடு விடுற மீன்லாம் வேறு ஏதாச்சும் மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரைஸுங்களையும் சாப்பிட வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக சாப்பிடும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக வேறு டேங்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. குட்டி போட்டதுமே வந்துட்டிங்கன்னா அதுங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது லைவ் பிளான்ட் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபீடிங்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் ஃபீடிங் பண்ண ஒரு டைம் வந்துட்டு ஒரு நேரம் வந்துட்டு நீங்கள் தவறினாலுமே சரி அந்த ஃபீடிங்குமே அது எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இப்போ குட்டி போட்டதுமே குட்டி நீங்கள் இன்டோரில் வளர்க்காமல் அவுட்டோரில் வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வாட்டர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அது அந்த சூட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா சன்லைட் படுறக்க தண்ணியை வச்சு அது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு பச்சை தண்ணியாக மாறுது, அதாவது வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகிற அதாவது பாசம் பிடிச்ச தண்ணி அதிலலாம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் மீனுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபீடிங் கொடுக்கறனாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபீட் பண்ணாலுமே போதுமானதாக இருக்கும். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸுங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபீடாகவே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், உங்கள் மீன் வந்துட்டு சீக்கிரமாகவே க்ரோத் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்தவித நோயும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்காது. அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு ஏர் மோட்டர்லாம் கொடுத்து வளர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதை விட நீங்கள் அவுட்டோரில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா மீன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைஸ் பிறந்த ஃப்ரைஸுங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஏர் மோட்டர் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சில மீன்கள் கொடுக்க தேவையில்ல, அதாவது இந்த கப்பி மாலை அந்த மாதிரி மீன்கள் கொடுக்க தேவையில்ல, ஒரு கோல்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு வெரைட்டி மீன்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுங்களுக்குலாம் ஒரு மேக்ஸிமம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிறந்த குட்டி கொஞ்சம் ஆக்சிஜன் எடுக்க கஷ்டப்படும், அந்த டைம் நீங்கள் ஏர் மோட்டர் கொடுக்கறது உங்கள் மீன்களுக்கு நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுலெலாம் வச்சு இப்போ நான் காமிச்ச மாதிரி பவுலெலாம் வச்சு ஏர் மோட்டர் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன இதில் இருக்கும் போது வாட்டர் சர்க்குலேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதை நீங்கள் கொடுக்குற ஏர் மோட்டருக்கு இவ்வளோதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது தண்ணியும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பவுலாக தான் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சுத்த வேண்டிய நிலமையாக இருக்கும், தண்ணியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்படும், மீன்களை வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு டல்லாயிரும், சீக்கிரமாக இறந்துடும். அதனால் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய டேங்க்கில் ஃப்ரைஸுங்களை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர் மோட்டர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாக வந்து வளர்ந்துடும். நீங்கள் கொடுக்கும்போது ஃப்ரைஸுங்களுக்கு ஒரு பெரிய டேங்க்காக வந்துட்டு அமைச்சு கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சீக்கிரமாக மீன் வளரணும்னு நினச்சிங்கனாலோ, மீனோட சர்வையை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் டெத் ரேட் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலோ, இந்த மாதிரி நீங்கள் பெரிய டேங்கில் வளர்க்குறதும் நல்ல விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலோ கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குன்னே வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ், பாய்.